சென்னை துவக்க பள்ளியில் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன். என் பெயர் சாதன்சிகா. அனைவருக்கும் நம் நாட்டின் 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டன. சிறுத்தையே வெளியே வா என பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது போல் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நம் இந்திய தாய் திருநாடு 1947 ஆகஸ்ட் 15 நாள் சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைவதற்கு முன் நம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் புரியும். அப்பப்பா அவற்றை நினைத்தாலே நெஞ்சம் வெடித்துவிடும் போல் உள்ளது. சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? பல லட்சம் பேர் ரத்தம் சிந்தி இன்னும் இருந்து பல ஊனங்கள் அடைந்து வாழ்வை இழந்து தேசத்தின் விடுதலையே நம் உயிர் துடிப்பு என்று முழங்கியபடி மூச்சை நிறுத்தியோர் பலர். இவ்வாறு பெற்றதல்லவா நாம் பெற்ற சுதந்திரம்? செங்கலை கொண்டு கட்டியோ உளி கொண்டு செதுக்கியோ பெற்றதல்ல. நாம் பெற்ற சுதந்திரம் எத்தனையோ பேர் போராடியதால் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றோம். அவர்களின் பெயர்கள் வேண்டுமானால் வரலாற்று பதிவேட்டில் பிடிபட்டிருக்கலாம். அவர்கள் சிந்திய ரத்தம் இந்த மண்ணில் தான் கலந்திருக்கிறது. இந்த பூமி உள்ளவரை அவர்கள் மூச்சு காற்று சுற்றி கொண்டு தான் இருக்கும். இத்தினத்தில் தலைவர்களுக்கு தலைவர்களின் உருவப்படத்தில் மாலை அணிவித்து மிட்டாய்கள் வழங்கி வாழ்த்துக்கள் பாடி பட்டிமன்றங்கள் நடத்தி அதோடு முடிந்த நாளாக இல்லாமல் தியாக தலைவர்களுக்கு நினைவு கூர்ந்து அவர்கள் வழி நடந்து நம் நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவதே நம் முதல் குறிக்கோள். இந்த லட்சியத்தோடு பாடுபடுவோம், வீரநடை போடுவோம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.